லிபர்ட்டி தமிழ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் அண்ணா திராவிடர் கழகத்தினுடைய போடிநாயக்கனூர் வேட்பாளர் தேனி கர்ணன் அவர்கள் நம்முடன் இருக்கிறார். வணக்கம். வணக்கம் சார். ஜீவா சார், நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சொல்லுங்க, எப்படி சார் இருந்தது தேர்தல் பிரச்சாரம்? மிக சிறப்பாக இருந்துச்சு. நல்ல வரவேற்பு எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் அவருடைய நற்பெயர் இருக்கிறது. அதே போல் எங்கள் தளபதி ஜெயானந்த் அவருடைய அந்த அரசியல், அந்த அவருடைய ஒவ்வொரு விஷயங்களும் மக்கள் வந்து அறிகிறாங்க. அதனால் எனக்கு நல்ல வரவேற்பு இருந்துச்சு. இப்போ போடிநாயக்கனூர் தொகுதியை பொறுத்தவரை ரொம்ப ஒரு ஸ்டார் வேல்யூவுள்ள ஒரு தொகுதி தமிழகத்தில். எம்ஜிஆர் அவர்கள் படுத்துக்கொண்டே வெற்றி பெற்ற தொகுதி ஆண்டிபட்டி. அது ஆண்டிப்பட்டி. போடிநாயக்கனூர் ஜெயலலிதா அவர்கள் வெற்றி பெற்ற தொகுதி. ஜெயலலிதாவுக்கு எதிராக வெண்ணிராடை நிர்மலா நின்றது. ஒரு மாதிரி அந்த தொகுதி 40 ஆண்டுகளாக பேசுபொருளாகவே ஒரு கோட்டையாக இருந்த தொகுதி. துணை முதலமைச்சராக ஓபிஎஸ் அவர்கள், இந்த மாதிரி பல்வேறு விதங்களில் ஒரு ஒரு பேசுபொருளாகவே இருக்கின்ற ஒரு தொகுதி வந்து போடிநாயக்கனூர் ஆண்டிப்பட்டி. அங்கே அந்த முஸ்லிம்படி அந்த சைடு உள்ள எஸ்எஸ்ஆராக இருக்கட்டும், எம்ஜிஆராக இருக்கட்டும், ஜெயலலிதாவாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு அவங்களோட லிங்க் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு தொகுதி. இப்போ அந்த தொகுதியில் அதிமுகவிற்கு எதிர்ப்பு அப்படிங்கிறது வரலாற்றிலேயே ரொம்ப ஒரு புதுமையான செய்தி தான். அதிமுகவுக்கான தொகுதினே பேர் பெற்ற அந்த தொகுதிகளில் இப்போ வந்து அதிமுகனவர் வாக்கு கேட்டு வந்தால் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படிங்கிற செய்திகள்லாம் வந்தது. ஓபிஎஸ் அவர்கள் வாக்கு கேட்கும்போது ரெட்டலைக்கு எதிராக, அதிமுகவுக்கு எதிராக மக்கள் மறுப்பு தெரிவித்தாங்க, மறியல் செஞ்சாங்கங்கிற செய்திகள்லாம் வந்தது. ஏன் அந்த மாதிரிலாம் வருது? இல்லை சார், அதுதான் அதிமுகவினர் தான் எதிர்க்கிறாங்க. அதிமுக தொண்டர்கள் தான் ஓபிஎஸ் ஏற்றுக்கல. எனக்கு கிடைச்ச வரவேற்பு, என்னுடைய தொகுதி வந்து, நான் வந்து பிறந்தது வாலிப்பாறை கிராமம், ஆண்டிவட்டி தொகுதி, கடக்கோடி கிராமம். என்னுடைய தொகுதியே வந்து ஆண்டிவட்டி தொகுதி. நான் எதுக்காக நான் போடி தொகுதியில் போய் அந்த தொகுதி, புது தொகுதி எனக்கு இருந்தாலும், இங்கிருந்து என்னுடைய ஊர் இருந்து ஒரு 45 கிலோமீட்டர் தாண்டி அந்த தொகுதியில் போய் எங்களை திவாகரனோட விருப்பம் மனு கட்டிட்டு அந்த தொகுதியில் நாமினேஷன் தாக்கல் பண்ணி அந்த தொகுதியில் நான் பிரச்சாரம் மேற்கொள்ளும் போது நான் கூட வந்து ஃபஸ்ட்டு வந்து அச்சப்பட்டேன். அறிமுகம் இல்லாத தொகுதியாக இருக்க எப்படி மக்கள் வரவேற்க போகிறாங்க? அதே போல் நமக்கு யார் தொண்டர்கள்? அதிமுக தொண்டர்கள் நம்பி தான் நம்மளும் போகிறோம். அதான உண்மை. நானும் அதிமுகவை சேர்ந்தவன் தான். அதிமுகவில் தான் பரம்பரையாக நம்ம வந்துட்டுருக்குறோம். அந்த போடி தொகுதியில் கூட அதிமுக தொண்டர்களை நம்பி தான் நம்ம போய் வந்து விருப்ப மனு கட்டி அதே போல் நாமினேஷன் தாக்கல் பண்ணி அதே போல் வாக்கு சேகரித்து போகும்போது நான் பெருமைக்கு சொல்லலை. எனக்கு கிடைத்த வரவேற்பு ஓபிஎஸ் அவர்களுக்கு இல்லைன்னு தான் சொல்லுவேன். நான் எந்த இடத்துல போனாலும் என்னுடைய பேச்சுக்கும் என்னுடைய ஓட்டு சேகரித்து வரக்கூடிய என்னுடைய தொண்டர்களுடைய ஆதரவு, அதே போல் பொதுமக்களுடைய ஆதரவு எனக்கு கிடைச்சது ஓபிஎஸ்ஆருக்கு சுத்தமாக கிடைக்கவில்லை. போகிற இடத்துல வந்து அதிமுக தொண்டர்கள் தான் வந்து அவரை கல்ல விட்டு எறிகிறாங்க, கருப்பு கொடி காமிக்கிறாங்க. அதே போல் சாணியை வச்சு எரிஞ்சாங்க. பாருங்கள், துணை முதலமைச்சரை பதவியில் நீடிச்சுட்டு இருக்கிறாரு. தொடர்ந்து வந்து அந்த போடி தொகுதியில் ஜெயிச்ச பிறகு இந்த 10 ஆண்டுகளாக 2 முறை முதலமைச்சராக இருந்திருக்காரு. உண்மைதானே? அப்போ அந்த தொகுதியை எப்படி வச்சுருக்கணும்? அவர் எப்படி வச்சுருக்கணும்? அந்த தொகுதி மேம்படலை முழுக்க முழுக்க. அந்த போடி தொகுதிக்குள்ள இப்போ சமீபமாக ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னாடி அந்த போடி நகருக்குள்ள பாதாள சாக்கடைன்ற பேரில் வந்து ஒரு திட்டத்தை போட்டு அந்த ஓபிஎஸோட பினாமிகள் செஞ்ச வேலை 100 கோடி ரூபா ஊழல் பண்ணி ஒட்டுமொத்த மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அவப்பெயரை பெற்றிருக்கிறார் ஓபிஎஸ் அவர்கள். அதுக்கடுத்தபடியாக அந்த மலை அடிவார கிராமம் இருக்குது, போடி மலை அடிவார கிராமம், அந்த ஏரியாவில் இவருக்கு வந்து ஒரு 1000 கணக்கான ஏக்கர் நிலம் இருக்குது. அந்த நிலத்துக்கு பக்கத்தில் இருக்க நிலத்தில் வாங்கி போட்டு மணல் ஏற்றி நேர கேரளா கொண்டு விற்கிறாங்க. யாருன்னா ஓபிஎஸ் தம்பி ராஜா விற்கிறாரு. இதெல்லாம் மக்கள் ஒத்து கவனிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா நீங்கள் ஒரு முதலமைச்சராக இருந்தவங்க, இதுக்கு முன்னாடி 2 முறை முதலமைச்சராக இருந்தவங்க, அதுக்கப்புறம் துணை முதலமைச்சராக இருக்கிறீங்க, அந்த மாவட்டத்துக்கோ அல்லது அந்த தொகுதிக்கோ என்ன செஞ்சுருக்கீங்கன்னா எதுவுமே செய்யலைன்னு அர்த்தம். எடப்பாடி அவர்களுக்கு 1 முறை வாய்ப்பு கொடுத்தாங்க சின்னம்மா அவர்கள். அவர் நல்லவரோ கெட்டவரோ எங்களுக்கு தெரியாதுங்க. ஆட்சியை தக்க வச்சுக்கிட்டாரு, கட்சியை தக்க வச்சுக்கிட்டாரு. அது எங்களுக்கு துரோகியாக தெரிஞ்சாலும் தனது மாவட்டத்தை, சேலம் மாவட்டத்தை மிக சிறப்பாக செய்திருக்கிறார். அதை நான் போய் பார்த்தேன். அப்படி அவர் செய்திருக்கிறார். அதே போல் எஸ்பி வேலுமணி தொடர்ந்து அமைச்சராக இருக்கிறார் கோவை மாவட்டத்தில். இந்த கோயம்புத்தூர் போகும்போது பாருங்க, அந்த கோவையை பார்க்கணும். சென்னையை காட்டிலே ஒரு பிரம்மாண்டமாக இருக்குது கோவை மாவட்டம், அந்த கோயம்புத்தூர் சிட்டி. ஐயா, நீ 3 முறை முதலமைச்சராக இருந்தவர், ஒரு மேம்பாலம் போட துப்பு கிடையாது யாருக்கு? இந்த ஓபிஎஸ் அவர்களுக்கு. அந்த தேனியில் அந்த நெரிசல பக்கத்தில் மிகப்பெரிய நெரிசல், ஒரு மேம்பாலம் போட்டுருக்கலாமே. என்ன செஞ்சுருக்கீங்க? ஒன்றுமே கிடையாது. என்ன சாலை வசதிகள் மேம்படலை? எதுவுமே இல்லை சார். இவர் எதை வச்சு ஓட்டு கேட்க முடியும் மக்கள் மத்தியில்? அதனால தான் மக்கள் மத்தியில் வரவேற்பு கிடையாது. ஒரு சாதாரண ஒரு அதிமுக தொண்டை நான். நீங்கள் அதிமுகவில் இப்போ உள்ள அதிமுகவில் ஒருங்கிணைப்பாளர்னு சொல்கிறீங்க, முதலமைச்சராக இருந்திருக்கீங்க,
இப்ப துணை முதலமைச்சருக்கு எனக்கு கிடைச்ச வரவேற்பு ஓபிஎஸ்க்கு இல்லைன்னு சொல்ல வரேன் நான். அதனால மிகப்பெரிய ஒரு தோல்வியை சந்திக்க போகிறார் ஓபிஎஸ் அவர்கள். வேலுமணியும் இபிஎஸ்ஸும் கூட அவங்க வட்டாரத்தில் அவங்க மாவட்டங்களில் பிழைச்சிக்குவாங்க, வெற்றி பெற கூட வாய்ப்பு இருக்குது, அவங்களுக்கு கூட மக்கள் செல்வாக்கு இருக்குது. இல்லை ஆனால் ஓபிஎஸ்க்கு சுத்தமாக இல்லைங்கிறீங்க. இல்லை அவங்களுக்கு கூட கட்சி பிளவுபட்டதுனால அவங்களுக்கு வாய்ப்பு இல்லை சார். நான் என்ன கேட்குறேன்னா, நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த பதவி இருக்கிற டயத்தில் இந்த இப்போ முதலமைச்சராக இருந்தார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள், முதலமைச்சராக இருந்தார் 4 வருஷம் முடிய புதுப்பையும் கூட முதலமைச்சர், அவர் மாவட்டத்தை சரி பண்ணிக்கிட்டார். அதே மாதிரி தொடர்ந்து அமைச்சராக இருந்தார் எஸ்பி வேலுமணி, அவருடைய அந்த அந்த சேலம் அந்த கோவை மாவட்டத்தை சரி பண்ணி வச்சிருக்கிறாரு. நீங்கள் தொடர்ந்து மிகப்பெரிய பதவி வைத்து வந்தவங்க, தொடர்ந்து அமைச்சராக இருந்தவங்க தேனியில் எதுவுமே பண்ணலையே. அதனால் தோல்வி எல்லாருக்கும் தோல்வி உண்டு, ஆனால் மிகப்பெரிய படுதோல்வி அடைய போகிறார் ஓபிஎஸ் அவர்கள், அதில் எந்த மாற்றம் இல்லை. இப்போ போடிநாயக்கனூர் தொகுதியை பொறுத்தவரை உங்களுக்கு நல்லாவே தெரியும், பன்னீர்செல்வம் அவர்கள் சார்ந்திருக்க சமூகமான மறவர் சமூகம் மைனாரிட்டி தான். பெருமலை கல்லூரும் கணிசமான அளவில் கிடையாது, முக்கியத்தோர் என்ற அடிப்படையில் எடுத்தாலுமே கிடையாது, அகமுடையர் சுத்தமாக கிடையாது. இப்படி இருக்கும்போது குறிப்பிட்ட அந்த பெருமலை கல்லூர் டிஎன்டி ஆப்ப நாட்டு மறவர் இந்த சமுதாய மக்கள் தான் அதிமுக வந்து தேவர சமுதாயத்துக்கு துரோகம் செஞ்சிருச்சு, முக்குளத்தூர் சமுதாயத்துக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிட்டாங்களேன்னு மதுரை உசிலம்பட்டி திண்டுக்கல் தேனி பக்கம் கோபமா இருக்காங்க. அப்போ அவர்கள் தவிர்த்து பிற சமூக மக்கள் வந்து ஓபிஎஸ் மீது அப்படி ஒன்று கோபம். அங்கே மூணாவது இடத்துல இருக்குது பிள்ளைமார், நல்லா ஒன்று புரிஞ்சுங்க. போடி தொகுதியை பொறுத்த போடிநாயக்கர் தொகுதியை பொறுத்த அளவுக்கு நாக்கியர் அதே போல செட்டியார் மூன்றாவது பிள்ளைமார் இருக்கிறாங்க. அந்த பிள்ளைமாருக்கு எவ்வளவு பெரிய துரோகத்தை செஞ்சிருக்கிறான்னு அது அவங்களுக்கு அவங்ககிட்ட நீங்க கேட்டு தெரியணுமா இல்லை உங்களுக்கு தெரியாதா? அவங்கள முழுக்க முழுக்க எதிர்ப்பு தான் தெரிவிச்சாங்க. இல்லை அவங்களுடைய அந்த ஜாதி பட்டத்தை வந்து பிற சமுதாயத்துக்கு கொடுத்ததா வந்து தொடர்ந்து அவங்க போராட்டம் வச்சாங்க. தேனியில் மிகப்பெரிய போராட்டம் நடத்தினாங்க. அவங்க எப்படி அவங்க மனசார வந்து ஓபிஎஸ் அவர்களை ஏற்றுக்கிட்டு வாக்களிப்பாங்கன்னு சொன்னீங்க நினைக்கிறீங்க? அது மாதிரி நான் சமுதாயம் இஸ்லாமியர்களுக்கு எதிரானவர், அதே போல பிள்ளைமாருக்கு எதிரானவர், எல்லாருக்கும் எதிரானவர் தான் அந்த 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 தொகுதியை பொறுத்தளவுக்கு, அந்த மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு இவருக்கு. அதுதான் சொல்ல வரேன், இவருடைய பதவிக்கு இவர் இருந்த அந்த அதிகாரத்துக்கு சாணியை கொண்டு பொதுமக்கள் எரியலாமா, கள்ள விட்டு எரியலாமா? ஓட்டு வாக்கு நடக்கிற அன்னைக்கு, எலெக்ஷன் நடக்கிற அன்னைக்கு அந்த சட்ட நாடாளுமன்ற உறுப்பினரோட காரை உடைக்கிறாங்க பொதுமக்கள். அப்போ எந்த அளவுக்கு அவப்பெயர் அங்கே அந்த தொகுதியில் இருக்குன்னு பாருங்களேன். அவங்க ஒரே ஒரு நம்பிக்கை சார், ஓப்பனாக சொல்கிறேன், ஒரே ஒரு நம்பிக்கை, நம்ம எப்படியும் ஜெயிச்சு வந்துடுவோம், நம்மகிட்ட அதிகாரம் இருக்குது, மத்திய அரசோட அந்த ஆதரவு இருக்குன்னு நினப்பில்தான் இருக்கிறாங்க. மக்கள் வாக்களிக்கிறாங்க. கடந்த முறை தமிழ்நாடே திமுக வெற்றி பெற்ற போதும் தேனி நாடாளுமன்றத்தில் மட்டும் எப்படியாவது அவருடைய மகன் வெற்றி பெற்றாரு, அதே நம்பிக்கை அவங்களுக்கு இந்த முறை இருக்காதா? அதை நம்பிக்கை தான் நான் சொல்ல வரேன், அந்த நம்பிக்கை தான். ஏன்னா முழுக்க முழுக்க ஈவிகே இளங்கவன் வெற்றி பெறப்போகிறார், அது நாடறிஞ்ச விஷயம், உலகறிஞ்ச விஷயம். திடீர்னு என்ன என்ன நடக்குது, எண்ணிக்கைக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி சம்பந்தம் இல்லாமல் கோயம்புத்தூர் இருந்து பாக்ஸ் வருது, இந்த மிஷின், இந்த வாக்கு இயந்திரம் வருது. எதுக்கு வருது? தேர்தல் முடிஞ்சப்பறம் அந்த வாக்கு இயந்திரம் வரணும் அவசியம் என்ன இருக்கு? அது மாதிரி ஃப்ராடு பண்ணி தான் சார் அவங்க ஜெயிக்க போறாங்க. ஜெயிக்கிறாந்தால் ஒரு ஜனநாயக படுகொலை நடக்குமானங்கில் இவங்க ஜெயிப்பாங்க. ஜனநாயக படுகொலை நடந்தாதான் வெற்றி பெறுவாங்க, வெற்றி பெறுவாங்க. ஓபிஎஸ் வெற்றி பெற்றா நீங்க சந்தேகப்படுவீங்க? சந்தேகம் இல்லை, அது ஜனநாயக படுகொலைன்னு சொல்லுவேன் நான். ஒரு காலத்தில் ஏத்துக்கிற முடியாது சார். நான் தொகுதியில் நான் வந்து முழுக்க முழுக்க பிரச்சாரத்தில் இருந்தவன், வீடு வீடாக போய் நான் வாக்கு சேகரித்தவன், நான் வந்து வண்டியிலே நின்று வாக்கு சேகரிக்கல, வீடு வீடாக போய் காலில் விழுந்து வாக்கு கட்டவன். ஒவ்வொருடைய அந்த வாக்காளருடைய பொதுமக்களுடைய அந்த மனநிலை என்னன்னு எனக்கு தெரியும். அதனால் மூன்றாவது இடத்துக்கு செல்வார் அவர், மூன்றாவது இடத்துக்கு. இப்போ தேனி மாவட்டத்தில் கணிசமாக இருக்கக்கூடிய சமூகங்களில் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்களும் கணிசமாக இருக்கிறாங்க. அவர்களுக்கான பேராணைய மோடியும் அதிமுகவும் உறுதி செஞ்சிருக்கிறாங்க, ஓபிஎஸ்ஸும் அதுக்கு உறுதியாக இருந்திருக்கிறாரு. இப்போ இந்த சூழ்நிலை அந்த சமுதாய வாக்குகள் கிடைக்கல, நீங்கள் சொன்ன மாதிரி பிள்ளைமார் வாக்குகள் மிஸ் ஆனாலுமே தேவேந்திரகுல வேளாளர் அங்கேயும் அவங்களும் அதிகமாக இருக்காங்களா, சீலையம்பட்டி போன்ற பகுதிகளில் அதெல்லாம் கிடைக்காதா? ஒரே விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கணும் மனசில், எவ்வளவு ஜாதிக்குள்ள பிரச்சனை வந்தாலும் எவ்வளவு இது வந்தாலும் அரசு என்ன செஞ்சுருந்தாலும் ஒவ்வொரு சமுதாயத்திலும் எல்லா கட்சியிலும் ஆள் இருக்கிறாங்க. நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் இதே அந்த சமுதாயம் அந்த தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயம் அமமுகவில் இருக்கிறாங்க, திமுகவிலையும் பெரும்பான்மையாக இருக்கிறாங்க, அதே போல் எங்கள் கட்சியில் இருக்கிறாங்க, எல்லா கட்சியிலும் இருக்கிறாங்க. அவரவர கட்சிக்கு தான் அவரவர ஓட்டு போடுவாங்க, அதில் எந்த மாற்றம் கிடையாது.
கட்சி மூட பிரிஞ்சிருக்கீங்க சார், எப்படி சார் இவர் ஜெயிக்க முடியும்? அதில் வந்து அதான் சொன்னேன் நான், தொடர்ந்து மக்கள் மத்தியில் இவருக்கு வரவேற்பே கிடையாது. அப்படி நீங்க இப்போ நீங்க சொன்ன லாஜிக் படி பார்த்தா அதிமுகவில் இன்னும் முக்குலத்தூர்கள் இருக்காங்க, அதிகமான முக்குலத்தூர் வேட்பாளர்களை இந்த முறை இறக்கி இருக்கிறாங்க. முக்குலத்தூர் வேட்பாளர்கள் குறைவா இல்லை, எல்லா முக்குலத்தூர் பெருமலை கலர் மரபரும் அதிகமாக இறக்கி அதிமுக திமுக விட அதிகமாகவே இறக்கி இருக்கிறாங்க. நீங்க முக்குலத்தூரோட எதிராக இருக்கிறாங்க, டிஎன்டிக்கு துரோகம் செஞ்சுட்டாங்க, இடஒதுக்கீடு பறிச்சிட்டாங்க நீங்க சொல்ற அதே வேளையில் முக்குலத்தூர் வேட்பாளர்களை அதிகமாக இறக்கியிருக்காரு எடப்பாடி. இறக்கட்டுமே, வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இல்லையா சார்? வெற்றி எப்படி பெற முடியும்? பாரம்பரியமா அந்த கட்சிக்கு ஓட்டு போடக்கூடிய தேவர் சமூகத்தினர் மாத்தி போடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா சார்? நான் என்ன கேட்கறேன்னா, 46% அதிமுகவுக்கு வாக்கு வங்கி இருந்துச்சு, அதான உண்மை. இது இல்லாத பொதுமக்கள் வாக்கு. இந்த 46% 43% என்ற அந்த வாக்கு வங்கியானது போன நாடாளுமன்ற தேர்தலில் இதே பிஜேபி கூட்டணி, இதே பாமக கூட்டணி, இப்போ ஒரு கட்சி இப்போ விலகி போயிருக்கு, தினகரன் கூட போயிருக்கு, தேமுதிக கூட்டணி, இத்தனை கூட்டணியும் வச்சு 18% வாக்கு வாங்கினாங்க. அதில் தெரிய வேணாம் சார், எப்படி சார் உங்களுக்கு ஒட்டு மொத்தம் 234 தொகுதியிலையும் அந்த அதிமுக என்ற ஒரு பேரை வச்சுக்கிட்டு எடப்பாடி ஓபிஎஸ் டீம் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? சுத்தமாக வாஸ் அவுட் ஆகி போவாங்க, அதில் அந்த மாற்றம் இல்லை. அதுதான் சொன்னேன், எங்கள் ஐயா திவாகரன் சொன்னார், நீங்கள் கூட ஒரு கேள்வி வச்சீங்க இடையில ஒரு ஒரு பேட்டியில், திவாகரன் அவர்கள் வந்து அடுத்த முதலமைச்சர் ஸ்டாலின் தான் சொன்னார், அதுக்கு என்ன நீங்கள் பதில் சொல்லுன்னு? உண்மையை சொல்லியிருக்கிறாரு, ஏன்னா கட்சி மூணாக பிரிஞ்சு கிடந்தா ஸ்டாலினுக்கு வாய்ப்பு அம்மா தான் அளிக்கிறோம், அந்த யதார்த்த உண்மையை அன்னைக்கே சொன்னார் எங்கள் ஐயா அவர்கள். அது மாதிரி அதிமுக என்ற ஒரு மாபெரும் இயக்கம் மூணாக பிரிஞ்சு போச்சு, இப்போ இருக்குது எடப்பாடி ஓபிஎஸ் டீம், அவர்களும் ஒரு ஜாதிவாத கட்டுப்பாட்டில், ஒரு மதவாத கட்டுப்பாட்டில் இருக்கிறார்கள். ஆகவே அதிமுக என்று சொல்வதற்கு அர்த்தமே இல்லாத ஒரு இது. ஒரு திராவிட கட்சி, மிகப்பெரிய ஒரு திராவிட கட்சி, ஒரு மதவாத சக்தியாகவும் ஒரு ஜாதியவாத சக்தியாகவும் செயல்பட்டு கொண்டிருக்கிறதுனால் மக்கள் மத்தியில் வரவேற்பில்லை. அதிகார பலத்தை வைத்துக்கொண்டு, அதிகாரிகளை கையில் வைத்துக்கொண்டு அங்கங்கே எடப்பாடி போடுறது கூட்டம் காமிக்கிறது, அதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. அதிகாரம் இன்னும் இருக்கு இல்லையா? அதனால மக்கள் மத்தியில் இவங்க ஜெயிச்சிருவாங்கன்னு நினைக்கிறாங்க, கிடையவே கிடையாது. நான் ஒரு தொண்டனாக இருந்து சொல்கிறேன், முன்னாள் அதிமுக தொண்டனாக தான் இருந்தேன். அதிமுக தொண்டர்கள் மத்தியிலும் பொதுமக்கள் மத்தியிலும் சுத்தமாக வரவேற்புக்கு வீரர்கள் கிடையாது. ஆகவே ஒட்டுமொத்த தொகுதிகளிலும் 234 தொகுதிகளிலும் அதிமுக படுதோல்வி அடைகிறது. அதே போல போடிநாயக்கன் ஒரு தொகுதியில் ஓபிஎஸ் அவர்கள் வரலாறு காணாத தோல்வி அடைய போகிறார், அது எந்த மாற்றம் இல்லை. கண்டிப்பாக உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்கள் வேட்பாளருடைய அனுபவம், மக்களுடைய கள நிலவரம், ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுடைய எதிர்பார்ப்பு என்னவா இருக்குது அப்படிங்கிறது குறித்து உங்களது பார்வையில் ரொம்ப விரிவாகவே நமது லிபர்ட்டி தமிழ் பார்வையாளர்களுக்காக எடுத்து வச்சுருக்கீங்க. மிக்க நன்றி.